குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்பு, சரியா, உரிமை மாற்றம் அப்படிங்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் இன் குட்ஸ் ஃப்ரம் த செல்லர் டு த பையர் இஸ் மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். சரியா, இது த டேர்ம் ப்ராப்பர்ட்டி இன் குட்ஸ் மஸ்ட் பி டிஸ்டிங்கிஷ்ட் ஃப்ரம் பொசிஷன் ஆஃப் குட்ஸு. ப்ராப்பர்ட்டி இன் குட்ஸ் ஃப்ரம் குட்ஸ் மீன்ஸ் த ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ், வைல் பொசிஷன் ஆஃப் குட்ஸ் ரெஃபர் டு த கஸ்டடி கஸ்டடி ஆஃப் குட்ஸு ஆர் கண்ட்ரோல்டு ஓவர் த குட்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உரிமை மாற்றம், சரியா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்னாக்கா உரிமை மாற்றம். ஒரு பொருளை ஒரு நபர் வைத்திருப்பதாலோ அவர் உரிமையாளராக முடியாது, சரியா. ஒரு பொருளை வந்து ஒருத்தவங்க வச்சுருக்கிறதுனால என்ன ஆக முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஓனர் வந்து ஆக வந்து முடியாது. அதேமாதிரி உடைமை வேறு, உரிமை வேறு. உடைமை என்பது பொருளை வைத்திருக்கும் நிலையும், உரிமை என்பது அப்பொருளை விரும்பியபடி கையாளும் உரிமையை குறிக்கும், சரியா. உடைமைனாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடைமை வேறு உரிமை வேறுங்கிறாங்க. அதில் என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ப்ராப்பர்ட்டி, இதில் வந்துட்டு தன்னோட சொத்தை பொருளை வந்து வைத்திருக்கும் நிலையை வந்து என்னது உரிமைங்கிறாங்க, சரியா. சரியா, உடைமை என்பது பொருளை வைத்திருக்கும் நிலை. பொருளை வந்து நம்ம வச்சுருந்தாக்கா அது நம்மளோட உடமை, ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உரிமை என்பது அப்பொருளை விரும்பியபடி கையாளும் உரிமையை குறிக்கும். ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த பொருளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது வந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஏ மே பொசஸ் ஏ வாட்ச், ஜஸ்ட் பிகாஸ் ஏ பொசஸஸ் த வாட்ச் ஹீ கேனாட் பி ஓனர். ஹீ மைட் ஹாவ் பாரோட் த வாட்ச் ஃப்ரம் வாட்ச் ஃப்ரம் ஹீஸ் ஃப்ரெண்டு ஆஃப் ஸ்டோலன் த வாட்ச் ஃப்ரம் சம்படி ஆர் ஃபவுண்ட் இட் அன் த ஹைவே. இன் திஸ் கேஸ் ஹீ கேனாட் பி கால்டு ஓனர். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த ப்ரீசியஸ் மூமெண்ட் ஆஃப் டைம் அட் விச் த ஓனர்ஷிப் இன் குட்ஸ் பொசஸ் ஃப்ரம் செல்லர் டு பையருங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணம், ஏ என்பவர் ஒரு கடிகாரத்தை வைத்துள்ளார் என கொள்வோம், சரி. ஏங்குறவங்க ஒரு வாட்ச் வந்து வச்சுக்கிறார், அவர் அதனை நண்பரிடம் இரவல் பெற்று வைத்திருக்கலாம், அல்லது திருடி வைத்திருக்கலாம், அல்லது கீழே கண்டு எடுத்திருக்கலாம், எப்படி வேணாலும் அவர் வந்து வச்சுருக்கலாம். மேற்கூறிய அனைத்து நிமிடங்களும் ஏ என்ற நபரை உரிமையாளர் என்ற நிலைக்கு வரவழைக்காது. மூணுமே, அவர் திருடி இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி வச்சிருந்தாலும் சரி, அது வந்து என்ன அவர்கிட்ட வந்து கேட்டு வந்து வாங்கியிருந்தாலும் அவர் வந்து அந்த வாட்சுக்கு உரிமையாளர் ஓனர் வந்து ஆக வந்து முடியாது. எனவே எப்போது ஒரு பொருளின் மீதான உரிமை மாறுகின்றதோ அப்போது தான் ஒரு நபர் உரிமையாளர் என்ற நிலை எட்டுகிறார், சரியா. ஒரு பொருளை வந்து மித உரிமை மாறும், அந்த பொருளுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஒருத்தங்களே நிறுத்தம் மாறணும், அப்போ தான் என்ன ஆகுது, ஓனர் வந்து நிலைமை வந்து அவர் வந்து எட்டுவாருங்கிறாங்க. இந்நிலை இந்நிலையில் பொருளின் மீதான உரிமை மாறும் காலத்தை பற்றி விவாதிப்போம், சரியா. பொருளை முன்பு விலக்கியபடி பிரித்து தனித்தின்னு ஆய்வோம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் ஆஃப் ஏ ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் ஆஸ் பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் குட்ஸ், சரியா, குறிப்பிட்ட இருக்குது, அன்சர்டைன் குட்ஸ், அதேமாதிரி குட்ஸ் சென்டு அன் அப்ரூவல் அப்படிங்கிறாங்க. அடுத்து டைம் ஆஃப் கான்டாக்டு, பியாண்ட் த டேட் ஆஃப் கான்டாக்ட், சரியா. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் குட்ஸ், அடுத்த டைம் ஆஃப் கான்டாக்டில், தமிழில் பார்த்தீங்கன்னா உரிமை மாற்றம், உரிமை மாற்றத்தில் குறிப்பிட்ட சரக்கு அறுதியிடப்படாத சரக்கு விற்பனையாளர் திருப்பம் என்ற அடிப்படையில், குறிப்பிட்ட சரக்கு ஒப்பந்த நாளில் ஒப்பந்த நாளுக்கு அப்பால் அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் ஃபஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒப்பந்த நாளில் அந்த டைம் ஆஃப் கான்டாக்டு, சரியா, ஒப்பந்த நாளில் அடுத்த டைம் ஆஃப் கான்டாக்டு, வேர் தேர் இஸ் அன்கண்டிஷனல் கான்டாக்டு, சரியா, அன்கண்டிஷனல் கான்டாக்ட் ஃபார் த சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்ஸு, இன்னே டெலிவரிபிள் ஸ்டேட்டு, ஓனர்ஷிப் இன் த குட்ஸ் பாசஸ் டு த பையர் வென் த கான்டாக்ட் இஸ் மேடு, த டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆர் டைம் ஆஃப் டெலிவரி ஆஃப் குட்ஸு, சரியா, குட்ஸ் இஸ் இம்மெட்டீரியல் இன் த மேட்டர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த ஓனர்ஷிப் ஆஃப் த குட்ஸு. அதேமாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பி செலக்ட் சர்டைன் புக்ஸ் இன் ஏ புக் ஷாப், சரியா, புக்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் இஸ் செட்டில்டு பி அரேஞ்ச் டு டேக் டெலிவரி ஆஃப் புக்ஸ் நெக்ஸ்ட் டே த்ரோ த ஹீஸ் சர்வெண்ட் அண்ட் அக்ரீஸ் டு பே ஃபார் த புக்ஸ் ஆன் த ஃபஸ்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த்து. அதேமாதிரி த புக்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர் இன் த சேம் ஈவினிங் இன் திஸ் கேஸ் பி ஹேஸ் டு பி பியர் பியர் இன்
அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வி ஹேஸ் டு பியர் த லாஸ் அண்டு பே ஃபார் த புக்ஸ் செலக்டட் சின்ஸ் த ஓனர்ஷிப்பு ஹேஸ் ஆல்ரெடி பாஸ்ட் ஆன் டு பி அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பந்தம் செய்யப்படும் போது விற்கப்பட்ட சரக்கு ஒப்படைக்கத்தக்க ஆயத்த நிலையில் இருப்பின் விலை செலுத்தப்பட்ட பின் அல்லது கடன் விற்பனையின் பொருள் வாங்குபவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் உரிமை மாற்றம் நிகழ்கிறது. சரியா, ஒப்பந்தம் செஞ்ச அப்புறம் அதுமாதிரி சரக்கை வந்து விற்ற அப்புறம் ஒப்படைக்கப்பட்ட ஆயத்த நிலை அந்த ஒப்படைக்கும் போது எப்படி வந்து இருக்குதோ, விலை செலுத்தப்பட்ட பின் அல்லது கடன் விற்பனையின் பொருள் வாங்குபவரிடம், கடன் விற்பனை இருந்தால் பொருள் வந்து வாங்குறவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஒப்படைக்கப்பட்ட பின் உரிமை மாற்றம் நிகழ்கிறதுங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பி என்பவர் ஒரு புத்தக கடையிலிருந்து சில புத்தகங்களை தேர்வு செய்து அதற்கான விலையை நிர்ணயித்து விட்டார். சரி, அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புக் ஷாப்பில் வந்து புக்கை வாங்கி என்ன பண்ணிடுறாங்க, அதை ப்ரைஸை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஆனால் அடுத்த நாள் அந்த புத்தகங்களை தன்னுடைய ஊழியர் மூலம் பெற்றுக்கொள்வதாக கூறி புத்தக கடையிலேயே கட்டுமத்தி விட்டு செல்கிறார். அதேமாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னாக்கா தன்னோட வேலையாள்கிட்ட சொல்லி புத்தகத்தை வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டுமத்தை விட்டு செல்கிறார். அன்றைய புத்தக கடையில் தீ விபத்து ஏற்பட்டு புத்தகம் முழுவதும் சாம்பலாகி விட்டது. அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாம் வந்து ஃபயர் ஆகி எல்லாம் வந்து சாம்பல் வந்து ஆயிடுச்சு. என் நிலை இந்த நட்டத்தை பி ஏற்க வேண்டும். சரி, அப்போ வந்து யார் வந்து அதை வந்து ஏற்றுக்கணும், பி தான் வந்து ஏற்றுக்கணும். காரணம் புத்தகம் அப்படிப்பட்ட தக்க நிலையில் தரப்பட்டது. புத்தகம் தான் அவர் கையில் வந்து கொடுத்துட்டாங்க, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இங்கே வந்து வச்சுட்டு வந்து போகிறாங்க. அப்போ அந்த அதை வந்து யார் வந்து ஏற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பி தான் அந்த லாஸ் வந்து ஏற்றுக்கணும். ஒப்படைக்கத்தக்க நிலையில், காரணம் புத்தகம் ஒப்படைக்கப்படத்தக்க நிலையில் நிலை தரப்பட்டது. விலை செலுத்தப்பட்ட அந்த நிமிடமே உரிமையை பியிடம் வந்து ஏக்கு மாறிவிட்டது. சரியா, பீட்டேருந்து யாருக்கு வந்து மாறிடுச்சு, ஏகிட்ட வந்து மாறிட்டு. உடமைதான் பி வசம், இதில் நட்டத்தை ஏ தான் ஏற்க வேண்டும் என்பது சட்ட விதி. ஓகேவா, அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பியாண்ட் த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட் குட்ஸ் நாட் இன் ஏ டெலிவரபிள் கண்டிஷன் வேர் தேர் இஸ் ஏ கான்ட்ராக்ட் ஃபார் சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் நாட் இன் ஏ டெலிவரபிள் கண்டிஷன் த செல்லர் ஹேஸ் டு டூ சர்டன் ஆக்டிவிட்டி டு பிரிங் த குட்ஸ் இன் டு டெலிவரபிள் கண்டிஷன் லைக் மெயின்டெய்னிங் குவாலிட்டி செக்கிங் வெயிட்டிங் எக்ஸெட்ரா தென் த ஓனர்ஷிப் டஸ் நாட் பாஸ் டில் சச் ஆக்டிவிட்டீஸ் பிரிங்கிங் தெம் இன் டு டெலிவரபிள் கண்டிஷன் ஆர் கம்ப்ளீட்டடு. எக்ஸாம்பிள் பண்ண தேர் வாஸ் ஏ கான்ட்ராக்ட் ஃபார் ஏ சேல் ஆஃப் மிஷின் வெயிட்டிங் 30 டன்ஸ் அண்ட் இன்ஸ்டால்டு இன் ஏ கான்கிரீட் ஃப்ளோர். சரியா, சம் பார்ட் ஆஃப் த மிஷின் வேர் டேமேஜ்டு டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் இன் திஸ் கேஸ் பையர் இஸ் என்டைட்டில் டு ரெஃப்யூஸ் டு பை த மிஷின் ஆஸ் இட் இஸ் நாட் இன் ஏ டெலிவரபிள் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒப்படைக்கப்பட்ட ஒப்பந்த நாளுக்கு அப்பால், சரியா, பியாண்ட் த டேட் ஆஃப் த கான்ட்ராக்ட் குட்ஸ் நாட் இன் டெலிவரபிள் கண்டிஷனுங்கிறாங்க. ஒப்படைக்கத்தக்க நிலை இல்லாத சரக்கை பொறுத்தவரை, ஒப்படைக்கத்தக்க நிலை இல்லாத சரக்கை பொறுத்த மட்டும் விற்பவர் அதனை ஒப்படைக்கும் நிலைக்கு மாற்றிய பின் தான் உரிமை மாற்றம் நடைபெறும். அது நம்மளுக்கு தெரியும். சரியா, எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து அதை வந்து என்ன அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு உண்டான குட்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து கையில் வந்து இல்லை, அப்போ அதை வந்து தயார் நிலைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார், அவன் வந்து உரிமை மாற்றத்தை ரைட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து மாற்றி வந்து கொடுப்பார். அதேமாதிரி அதாவது விற்பவர் அந்த சரக்கை வழங்க தக்க நிலைக்கு கொண்டு வர சில செயல்களை செய்ய வேண்டியிருப்பின், அதாவது வண்ணமிடுதல் தரக்கட்டுப்பாடு நிறுத்தல் போன்ற இன்னப்பிற செயல்களை செய்ய வேண்டியிருப்பின், அத்தகைய செயல்களை செய்த பிறகு பொருளின் மீதான உரிமை மாறும். சரியா, அந்த பொருள் வந்து முழுமையான வடிவத்தை வந்து கொண்டு வரதுக்கு அது பெயிண்ட் பண்ணாங்க, வெயிட் வந்து பார்க்குறாங்க, அதை ஸ்டாண்டர்ட் வந்து என்னென்னு பார்க்குறேன், இன்னும் வந்து நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. சரியா, இதெல்லாம் என்ன பண்ண அதை செஞ்சு முடிச்ச அப்புறம் தான் என்ன அது ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மாறும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மிஷினை வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்கங்கிறாங்க. அதேமாதிரி பி பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு வென் த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் இஸ் டு பி அஸ்டைன்ட் பை வெயிட்டிங் ஆர் டெஸ்டிங் ஆர் டூயிங் சம்திங் அப்படிங்கிறாங்க. எடை போடுதல் அல்லது சோதனை உட்படுத்துதல், அதேமாதிரி உட்படுத்துதல் மூலம் சரக்கின் விலை தீர்மானிக்க வேண்டி இருப்பின், அதேமாதிரி வேர் தேர் இஸ் ஏ கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் இன் ஏ டெலிவரபிள் கண்டிஷன் பட் த செல்லர் இஸ் ஏ டு வெயிட் அந்த மெசர் டெஸ்ட் ஆர் டூ சம் அதர் ஆக்ட் ஆர் த ஆர் திங்க் வித் ரெஃபர் டு த குட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் த ப்ரைஸ் தென். சரியா, அதேமாதிரி தென் த ஓனர்ஷிப் இன் த குட்ஸ் பொசஸ் டு த பையர் ஒன்லி ஆஃப்டர் சச் ஆக்டிவிட்டி ஆர் கேரிட் அவுட் அண்டு கம்ப்ளீட்டட் அண்டு த
பையர் ஹேஸ் ஏ நாலேஜ் ஆஃப் இட்டு. சரி, அதேமாதிரி என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விலையை தீர்மானிக்க சரக்கினை எடை போட வேண்டிய அல்லது ஏதேனும் செய்ய வேண்டியோ இருப்பின் அத்தகைய செயல்பட்டு வாங்குனருக்கு அது குறித்து தெரிவிக்கப்படும் போது தான் உரிமை மாறும். சரியா? அதுமாரி விலையை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணிடுறோம். விலையை தீர்மானிக்க சரக்கின் எடை போட வேண்டிய அல்லது ஏதும் செய்ய வேண்டியோ இருப்பின். அப்போ நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணோம்னாக்கா, குட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து வெயிட் வந்து போடணும். இந்த வெயிட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் வந்து பண்ணணும். அதை யாருக்கு வந்து நம்ம வந்து சொல்லுவோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு. சரியா? வாங்குறவருக்கு, பையருக்கு வந்து என்ன பண்ணிடுவோம், அந்த நாலேஜ் வந்து கொண்டு வந்து போயிடுவோம் நம்ம. சரியா? அதேமாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏ சோல்டு சம் குவான்டிட்டி ஆஃப் வீட் டு பி, த ரேட் ஆஃப் ருபீஸ் எவ்வளோ, 10 per kg, ஹவ் எவர் ஏ ஹெட் டு ஹேட் ஏ ஹேட் டு ஹேட் டு வெயிட் தே வெ ஃபீட் இன் ஆர்டர் டு நோ த ப்ரைஸ் ஆஃப் த என்டைய என்ட்ரி குவான்டிட்டி ஆஃப் வீட் சோல்டு டு பி. இன் திஸ் கேஸ் த ஓனர்ஷிப் ஆஃப் த வீட் செல் ட்ரான்ஸ்ஃபர் டு பி ஆஸ் சூன் ஆஸ் ஏ வெயிட் வெயிட் த வீட் பி கம்ஸ். சரியா? கம்ஸ் டு நோ அபவுட் த கம்ப்ளீஷன் ஆஃப் த வெயிட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. உதாரணமாக, ஏ என்பர் பி என்பர் நெற்களத்தில் உள்ள நெல்லை 1 kg ₹10 என்ற விலையில் விற்பனை செய்ய ஒப்பந்தம் செய்கிறார். சரியா? ஏங்கிறவங்க பிங்கிறவங்களுக்கு பி என்பவரிடம் என்ன பண்ணுறாங்க, 1 kg நெல்லை வந்து 10 ரூபாய்னு விற்கிறாங்க. இந்நெல்லை ஏ என்பவர் கோதுமை களத்தில் உள்ள கோதுமையை நிறுத்தி சாக்கில் அடைக்க வேண்டும். கோதுமை எடை போட்டு சாக்கில் கட்டிய பின்பே சரக்கின் மீதான உரிமை பி என்ற நபருக்கு சட்டப்படி மாறும். சரியா? அதை போட்டு அதை வந்து என்ன பண்ணிருந்தாங்க, பேக்கிங் வந்து பண்ண அப்புறம் தான் என்னாகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரைட்ஸ் வந்து என்னாகும், அவங்களுக்கு வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு அன்சர்டனிட்டி குட்ஸ். சரியா? அன்சர்டனிட்டி குட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்சர்டனிட்டி குட்ஸ் அப்படிங்கிறாங்க. தமிழில் அறுதியிடப்படாத சரக்குகள். ஆஸ் ஆல்ரெடி வி ஸ்டடிட் த அஸ்டைன்டு குட்ஸ். சரியா? அஸ்டைன்டு குட்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் நாட் ஸ்பெசிஃபிக்கலி ஐடென்டிஃபை அட் த டைம் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் என்னது சேல் அப்படிங்கிறாங்க. த ஓனர்ஷிப் இன் த கேஸ் ஆஃப் அன்சர்டைன்டு குட்ஸ் இட் இஸ் இட் ட்ரான்ஸ்ஃபர்டு டு த பையர் சப்ஜெக்ட் டு த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. அறுதியிடப்படாத சரக்குகள் என்பது விற்பனை ஒப்பந்தனாலே அடையாளம் காணப்படாத சரக்கினை குறிக்கும். சரியா? சேல் வந்து பண்ணக்கூடிய டேட்டில் வந்து அந்த குட்ஸு நம்ம எதை வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணலை, நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணலை. சரியா? ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணலை, ஐடென்டிஃபை வந்து பண்ணலை. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, அன்சர்டினேட் குட்ஸ் அப்படிங்கிறாங்க, அறுதியிடப்படாத சரக்குகள். சரியா? அதேமாரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்ட்டு, அப்படிப்பட்ட சரக்கின் மீதான உரிமை வாங்குனருக்கு கீழ் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளின் அடிப்படையில் மாற்றப்படும். சரி, அப்படி ஒரு கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பையருக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த குட்ஸை வந்து கீழே கொடுத்துருக்க கண்டிஷன் பிரகாரம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து மாற்றி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வென் த குட்ஸ் ஆர் அசட்டைன்டு. சரியா? பொருட்களை அறுதியிடும் போது. சரியா? வென் த குட்ஸ் ஆஃப் என்னது அஸ்டைன், அஸ்டைன்மெண்ட் இஸ் ஏ ப்ராசஸ் பை விச் த குட்ஸ் டு பி டெலிவர்டு அண்டர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆர் ஐடென்டிஃபை அண்ட் செட் அப்பார்ட் இட் இஸ் ஏ அதே மாதிரி இட் இஸ் ஏ அன்லிட்ரலில் ஆக்ட் ஆஃப் த செல்லர் அலாங் டு ஐடென்டிஃபை அண்டு இஸ்ரோலேட் த குட்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, வென் த குட்ஸ் ஆர் என்னது அஸ்டைண்டு, வாங்குவோர் தன் வாங்க வேண்டிய பொருட்கள் எது என்ன விற்பவரின் இதர பொருட்களிலிருந்து அடையாளம் காட்டியவுடன் அந்த பொருட்களின் மீதான உரிமை மாறிவிடுகிறது. சரியா? வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த பொருளை தான் என்ன பண்ணுறோம், வாங்க போகிறோம் அப்படின்ற ஐடென்டிஃபை வந்து பண்ணோன்னா என்ன ஆயிடுது, இந்த அந்த பொருளுக்கு உண்டான ரைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து மாறிடுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வென் த குட்ஸ் ஆர் அப்ரோப்ரியேட்டட் டு த கான்டாக்டு, விற்பனை ஒப்பந்தத்தில் வாங்க விளையும் சரக்கினை ஒதுக்கிடுதல். சரியா? அதேமாதிரி விற்பனை ஒப்பந்தத்தில் வாங்க விளையும் சரக்கினை ஒப்பிடுதல்னாக்கா என்ன வந்து சொல்கிறாங்கனாக்கா, அப்ராப்ரியேஷன் ஈஸியாக ப்ராசஸ் பை விச் த குட்ஸ் டு பி டெலிவர்டு அண்டர் த கான்டாக்ட் ஆஃப் சேல் ஆர் ஐடென்டிஃபை அண்டு இஸ்ரோலேட்டட் வித் த கன்சன்ட் ஆஃப் த செல்லர் அஸ் வெல் ஆஸ் த பையர் இட் இஸ் ஏ லிட்ரேட் ஆக்ட் ஆஃப் த செல்லர் அண்டு த பையர் டு ஐடென்டிஃபை அண்டு இஸ்ரோலேட்டு
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பி வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதில் ஒதுக்குவது என்பது வாங்குபவர், சரியா? வாங்குபவர் அடையாளம் காட்டிய பொருளை விற்பவர் தனது இதர பொருட்களிலிருந்து தனியை ஒதுக்கி வைக்கும் செயலை குறிக்கும், சரியா? அதேமாதிரி என்ன பண்ணாங்க, அந்த குட்ஸை வந்து வாங்குறோம் வாங்கிக்கிறோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த பொருள் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி சொல்லிட்டாங்கனாக்கா அந்த பொருளுக்கு பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, கடைக்காரங்க செல்லர் வந்து அதை வந்து தனியாக வந்து ஒதுக்கி வந்து வச்சுருக்காங்க. சுருக்கமாக, பிற பொருட்கள் வந்து வாங்குனரால் அடையாளம் காணப்பட்ட பொருளை தனியாக பிரித்தல் என்று செயல் குறிக்கிறது, சரியா? அது அதர் இதில் வந்து என்ன பண்ணுறான், அதை வந்து தனியாக வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒதுக்கி வந்து வைக்கிறான், அதை தான் வந்து இது வந்து குறிக்குதுங்கிறாங்க. இன் அதர் வேர்டு, வேர் த குட்ஸ் ஐடென்டிஃபை அண்ட் இன்சோலேட்டட் ஆர் புட் இன் டு பாக்ஸஸ் ஆர் எனி கண்டெய்னர் வித் த கன்சென்ட் ஆஃப் த பையர், இட் இஸ் கால்ட் அப்ரோப்ரியேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அக்ரீஸ் டு செல் பி த ஆயில் டு பி ப்ரொடியூஸ்டு பை ஹிம், த ஆயில் வாஸ் ஃபில்டு பை ஏ இன்டு த பாட்டில் சப்ளைடு பை பி, இட் இஸ் அன் எஃபெக்டிவ் அப்ரோப்ரியேஷன் அண்ட் த ஓனர்ஷிப் ஆஃப் ஆயில் குட்ஸ் பர்சஸ் டு த பையர் வென் த ஆயில் இஸ் ஃபில்டு இன்டு த பாட்டில், இன் திஸ் கேஸ் ஆஃப் த இந்த கேஸ் த பையர் கேவ் ஹீஸ் கன்சென்ட் டு த அப்ரோப்ரியேஷன் பை சப்ளையிங் த பாட்டில் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் அவ்வாறு பிரித்த பிறகு பொருளின் உரிமை விற்பவரிடமிருந்து வாங்குபவருக்கு மாறி விடுகிறது. பொருளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா, வித்தோன்னே யார் கைக்கு வந்து போயிடுது, வாங்குறவங்க கைக்கு வந்து போயிடுது, சரியா? சரக்கை பெட்டியிலோ அல்லது கோணியிலோ அல்லது சரக்கு பையிலோ வாங்குனரின் இசையுடன் வைக்கும்போது தான் சரக்குகள் அறுதியிடப்படுவதாக கருதப்படும், சரியா? அப்போ அந்த குட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பாக்ஸில் இல்லாட்டி சாக்கில் இல்லாட்டி ஒரு பையில் வந்து வைக்கும்போது தான் அது என்ன அறுதியிடப்படுவதாக அது வந்து உறுதி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு உதாரணமாக, ஏ என்பவர் பி என்பவரின் 100 புட்டிகள் கொண்ட 100 கிலோ கடலை எண்ணெயை விற்க உடன்படுகிறார், சரியா? அப்போ ஏங்குறவங்க பிங்கிறவங்களுக்கு என்ன 100 புட்டிகளை கொண்ட 100 கிலோ கடலை எண்ணெயை நம்ம விற்கிறாங்க, பி தரும் புட்டிகளில் அல்லது அது தரப்பட வேண்டும் என்பது உடன்பாடு. பிங்கிறவங்க தரதில் என்ன பண்ணுறாங்க, அது வந்து கொடுக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டு. இந்நேரில் பி இசையுடன் 100 புட்டிகளில் எண்ணெய் நிரப்பிய பின்பே எண்ணெய் பிக்கு சொந்தமானதாக மாறும், சரியா? 100 புட்டியை வந்து என்ன பண்ண, பியோட இசையோட 100 புட்டிகளை வந்து எண்ணெயை நிரப்பினதான் யாருக்கு வந்து மாறும், அதுக்கு சொந்தம் பிக்கு. மாறாக 100 கிலோ எண்ணெய் தனியாக எடுத்து வைக்கும் செயல் வாங்குபவருக்கு உரிமையை மாற்றித்தராது. 100 புட்டி அப்படிங்கிறாங்க, பாட்டில் அப்படிங்கிறாங்க, இந்த 100 பாட்டிலில் அவங்க வந்து ஃபில் பண்ண வந்து அவங்க ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மாறும். ஆனால் கேனில் அதே சமயம் கேனில் எடுத்து வச்சு என்னாகுது, அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து மாறாது, சரியா? அதே மாறாக 100 கிலோ வாங்குபவருக்கு உரிமை மாற்றித்தராது. அதேமாரி 100 கிலோ வாங்குறவங்களுக்கு என்னாகுது, இந்த ரைட்ஸ் வந்து என்ன பண்ணாது, அவங்களுக்கு வந்து மாற்றி வந்து கொடுக்க வந்து முடியாது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பி தரும் புட்டிகளை அதை அடைப்பதே சரியானதாக ஒதுக்கீடாகும், சரி? அதேமாரி பிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து என்ன புட்டி வந்து கொடுக்குறாங்க, என்ன பாட்டில் வந்து கொடுக்குறாங்களோ அதில் தான் என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து மாற்றி வந்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேர்ட் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸு மீன் தோஸ் குட்ஸு, சரி? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் என்னது, ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் த பையர் ஹேஸ் ஆப்ஷன் எதர் டு ரிட்டர்ன் ஆர் ரீட்டைன் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விற்பனை அல்லது திருப்பம், சரி, என்ற அடிப்படையிலோ அல்லது ஏற்பிற்கு பின் விற்பனை என்ற அடிப்படையில் பொருளை அனுப்பி வைத்தல் அப்படிங்கிறாங்க. ஒப்புதலுக்கு பின் விற்பனை அல்லது திருப்பம் என்ற அடிப்படையில் வாங்குனருக்கு அனுப்பப்பட்ட சரக்கு அவரின் விருப்பத்திற்கு ஏற்ப வைத்துக்கொள்ளவோ அல்லது திருப்பி அனுப்பவோ இயலாம், அனுப்பவோ செய்யலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து சேல் ஆர் என்னது ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் என்ன பண்ணிட்டோம், அதை வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து குட்ஸை வந்து யாருக்கு, பையருக்கு வந்து அனுப்பிச்சு வந்து வச்சுட்டோம். அப்படி வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆப்ஷனில் நம்ம வந்து அனுப்பிச்சி வைக்கும்போது அந்த பையர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட இஷ்டம், அவரோட
விருப்பத்து போல சரி அவளோட ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அந்த குடிசை வந்துடுவ அவர் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி வந்து என்ன பண்ணலாம் அவர் வந்து அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவரே வந்து என்ன பண்ணிக்கலாம் அவரே வந்து வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க சரியா அதுதான் சேல்ஸு குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் ஆர் அண்ட் சேல் ஆர் ரிட்டன் பேசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியாப்பா இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு கண்டிஷன் ஆஃப் வாரண்டின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம்